இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோபி மட்டர் கிரேவி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் வச்சு செய்யக்கூடிய குருமாங்க. ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த குருமாவை ரெடி பண்ணிடலாம். இந்த குருமா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். காலிஃப்ளவர் பட்டாணி குருமா செய்கிறதுக்கு இங்கே நான் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, மராட்டி மொக்கு, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை இது எல்லாமே நான் வாசனைக்காக தான் சேர்த்துருக்கேன். இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு உங்ககிட்ட இல்லைனாலும் விட்டுறலாம், அதனால் ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ தாளிப்பு சாமான்களை கொஞ்சம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மனமாக இருக்கும் குருமா. இப்போ எல்லாமே நல்லா தாளித்து வந்துருச்சு எனக்கு. இப்போ நான் அதில் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஸ்லைசஸாக வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துட்டு 70 to 80% அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இங்கே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். இப்போ ஒரு பெரிய தக்காளியை நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இங்கே நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை நல்லா ஹாட் வாட்டரில் சால்ட் போட்டு அதில் ஒரு 2 to 3 minutes நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறமா அதை ட்ரைட் பண்ணி நாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அதோடு இங்கே நான் ஃப்ரெஷ் பட்டாணி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் மளிகை கடை பட்டாணி எடுக்கிறீங்க அப்படின்னா 8 hours சோக் பண்ணி அதை பாயில் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நான் அன்பாயில்டாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ நான் இங்கே ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம இப்போ உப்பும் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்துட்டு லிட் போட்டு ஒரு 7 to 8 minutesக்கு நம்ம குக் பண்ணலாம். காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நடுவில் அப்போ திறந்து பார்த்துக்கோங்க. ஒரு 7 to 8 minutes போல் நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ அந்த டைமில் நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். அதோட 4லேருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கெசகெசா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே திக்னஸ்க்காக தான் சேர்க்குறது. வேணும் உங்ககிட்ட கெசகெசா இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக 10 நிமிஷம் போல் இருக்குது. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பட்டாணியும் காலிஃப்ளவரும் நல்லா வெந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். கரெக்டாக வெந்திருக்கு. எனக்கு காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியுமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா திக்னஸ்க்காக தேங்காய், சோம்பு, கெசகெசா, முந்திரிலாம் வச்சு அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம். தேங்காய் பச்சை ஸ்மெல்லோடு இருக்கும். நம்ம எதனா அதை டேரெக்டாக அரைச்சதுனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா நம்மளோட கிரேவி கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வாசனைக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப மனமான சூப்பரான டேஸ்டியான கோபி மட்டர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் பட்டாணி குருமா உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் சிபி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.